இன்றைய நிகழ்ச்சியில் கேரள மாநிலத்தில் பிறந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை அக்கம்மா செரியனவர்களை நினைவு கூறுவோம். அக்கம்மா செரியனவர்கள் பழைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கஞ்சிராப்பள்ளி என்கிற ஊரில் இதே பிப்ரவரி 14 1909 பிறந்தவர். ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டிருந்தாலும் இந்திய விடுதலை இயக்கத்திற்காக தனது பதவியை உதறி எறிந்து சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். திருவாங்கூர் ஜான்சிராணி என்று காந்தி அவர்கள் பட்டமளித்து கௌரவித்தார். 1938 ஆகஸ்ட் மாதம் திருவாங்கூர் மாநில காங்கிரஸ் சார்பில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தை திருவாங்கூர் திவானாக இருந்தவர் நடத்த இயலாமல் செய்துவிட்டார். சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். பல தேசிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த சமயத்தில் அக்கம்மா செரியனவர்களுக்கு வெறும் 29 வயதுதான் ஆகியிருந்தது. இருப்பினும் இந்த சிரமமான காலங்களில் அவர் வெளியில் வந்து போராடினார். இதனால் இவர் தைரியமிக்க ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக மேலெழுந்து புறப்பட்டார். செரியனவர்கள் கைதான தலைவர்களை விடுதலை செய்வதற்காக பல பெரிய ஊர்வலங்களை நிகழ்த்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தார். கூடவே திருவாங்கூரில் சுய ஆட்சி அரசாங்கத்தை நிறுவுவது தொடர்பாகவும் இவர் பாடுபட்டார். இவர் நடத்திய எதிர்ப்பு போராட்டங்களில் 20,000 மக்களுக்கு மேல் பங்கேற்றனர். ஒரு தளராத தைரியம் மிக்க தலைவர் என்று இவரை நாடு முழுவதுமாக கொண்டாடியது. அக்கம்மா செரியனவர்கள் தேச சேவிகா சங்கம் என்கிற பெண்கள் சுய ஆர்வலர் குழுவொன்றை உருவாக்கினார். 1939 டிசம்பர் 24 நடந்த திருவாங்கூர் மாநில காங்கிரசின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதற்காக இவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனையும் பெற்றார். விடுதலையான பிறகு இவர் திருவாங்கூர் காங்கிரசின் தலைவராக மாறினார். அப்போது ஆற்றிய தலைமையுறையில் இவர் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வரவேற்று பேசினார். அந்த தீர்மானம் 1942 இந்திய தேசிய காங்கிரசின் பம்பாய் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகும். அக்கம்மா செரியனவர்கள் பல கூட்டங்களை நிகழ்த்தியதற்காகவும் பல தடைகளை மீறியதற்காகவும் தொடர்ந்து கைதுகளை எதிர்கொண்டார். எனினும் இந்த கைதுகள் அவரை தடுத்து நிறுத்தவே இல்லை. விடுதலைக்கு பிறகு அக்கம்மா செரியனவர்கள் திருவாங்கூர் சட்டசபைக்கு 1947 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தீவிரமான அரசியலை அவர் 1967 கைவிட்டார். இவரது சுயசரிதையில் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கமாக இவ்வாறு தெரிவிக்கிறார். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் உள்ள எல்லா ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர் அவர்கள் கூறினார். ஆனால் எனக்கோ இந்த வாழ்க்கை ஒரு நீண்ட போராட்டம், எதிர்ப்பு போராட்டம், மரபுவாதத்திற்கு எதிராகவும் அர்த்தமற்ற சடங்குகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் பாலின வேறுபாட்டுக்கு எதிராகவும் நடந்த போராட்டம். நேர்மையின்மைக்கு எதிராக, நியாயமற்ற தன்மைக்கு எதிராக எது வந்தாலும் அதை எதிர்த்த போராட்டம்தான் எனது வாழ்க்கை. அக்கம்மா செரியனவர்கள் தன் இறப்பு நேர்ந்த 5 மே 1982 வரை தொடர்ந்து பாடுபட்டார். மாபெரும் விடுதலை போராட்ட வீராங்கனையான அக்கம்மா செரியனவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். ஜகத்தில் சாஸ்திரஜ்ஞ அணி கை பாரதீய சாஸ்திரஜ்ஞத்த की या 21व्या शतकामध्ये अन्नधान्य आणि पाण्याची टंचाई यांची तीव्रता या देशाला जाणवेल. आणि या शतकाच्या अखेरीला कित्येक लोक भूक बळी पडलेले असतील, पडत राहतील आणि पाण्याच्या शिवाय माणसं तडफडतील. இன் நிகழ்ச்சியில் இன்று தேசியவாதி மோகன் தாரியா அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் இதே பிப்ரவரி 14 1925 ராய்கட் மாவட்டத்தில் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். விடுதலை போராட்டத்தில் இவரது மிக இளம் 16 வயதிலேயே குதித்தார். 1942 ராய்கர் மகத் பகுதி தேசில் கச்சேரியில் நடந்த ஆயுத தாக்குதல் ஒன்றில் மோகன் தாரியாவும் அவரது நண்பர்களும் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலின் போது அரசு ஊழியர் உட்பட 5 இறந்தனர். மோகன் தாரியா உடனே தலைமறைவானார். இருப்பினும் காவல்துறை அவரை தேடி கண்டுபிடித்து சிறையிலே தள்ளியது. தண்டனை முடிந்து இவர் வெளியே வந்ததும் லோக்சேனா என்கிற அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்புக்கு ஜன்சிரா சமஸ்தானத்தை அதை ஆண்டு கொண்டிருந்த சித்தி ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை செய்வது நோக்கமாகும். விடுதலைக்கு பிறகு மோகன் தாரியா அரசியலில் இணைந்தார். நாடாளுமன்றத்திற்கு பலமுறை தேர்வு செய்யப்பட்டார். சமூக முன்னெடுப்புகள் பலவற்றில் இவர் ஈடுபட்டிருந்தார். இந்த மாபெரும் விடுதலை வீரருக்கு நாம் வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி ஷியாமா சரண் சுக்லா அவர்களையும் நினைவு கூறுவோம். ஷியாமா சரண் சுக்லா இதே 14 பிப்ரவரி 2007 காலமானார்.
விடுதலை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்ட இவர் 1942 நிகழ்ந்த வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டார். விடுதலைக்கு பிறகு ஷியாமா சரண் சுக்லா அரசியலில் ஈடுபட்டார். 1967 மாநில பாசன அமைச்சராக இவர் நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் மத்திய பிரதேசத்தின் முதல்வராக 3 முறை 1969, 1975, 1979 ஆகிய ஆண்டுகளில் இவர் பணிபுரிந்தார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.